அனைவருக்கும் வணக்கம். மலச்சிக்கலுக்கு சில தீர்வுகளை பார்ப்போம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின் என திருவள்ளுவர் கூறுகின்றார். ஆம், நாம் உண்ட உணவு செரிமானமாகிவிட்டதா என்று அறிந்த பின்பு உணவு உண்ண வேண்டும். இதனால் நமக்கு எந்த நோயும் வருவதில்லை என்பதை இந்த குறளின் விளக்கம். அடிக்கடி உணவு நாம் உண்ணும்போது பல நோய்களுக்கு அது வழிவகுக்கிறது. குறிப்பாக மலச்சிக்கல் ஏற்படும் போது அதன் காரணமாக வாயு தொல்லை, தலைவலி, வாத நோய்களும் உடலில் ஏற்படுகின்றது. நமக்கு சிரமமாக உடலில் இருந்து மலம் வெளியேறுகின்றது என்றால் நமக்கு மலச்சிக்கல் என்று பொருள். எனவே இதனை நாம் சரி செய்ய நமக்கு சில ஆலோசனைகள் வேண்டும். நொறுக்கு தீனி எனக்கூடிய உணவுகளை தவிர்ப்பது மலச்சிக்கலுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். அடிக்கடி நாம் உடலை சுத்தப்படுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு உடலையும் சுத்தப்படுத்த வேண்டும். ஆம், சுமார் 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது நாம் உடலை சுத்தப்படுத்தும் மருந்தினை உட்கொள்ள வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறை விளக்கெண்ணெயை கொஞ்சம் சாப்பிட்டாலே போதுமானதுதான். தினமும் குடலை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கடமை. இது நாளடைவில் பல நோய்களிலிருந்து காப்பாற்ற உதவுகிறது. உடலில் நமக்கு பல விதமான நன்மை செய்யும் பாக்டீரியாக்களும் இருக்கிறது. இதனை வாழைப்பழம் போன்ற உணவுகளின் மூலமாக அதனை வலுப்படுத்த முடியும். விட்டமின் சி. ஆம், 1/2 டம்ளர் வெந்நீரில் எலுமிச்சை சாற்றை பிழிந்து தினமும் குடித்து வர நமக்கு விட்டமின் சி கூடும். விட்டமின் சி என்பது நீரினால் வரக்கூடிய நோய்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஆற்றலை உடையது. எனவே எலுமிச்சை சாற்றை தினமும் காலையில் குடித்து வர உடல் லேசாக இருக்கும். இரவினில் சாப்பிடுவதற்கு கடுக்காயை நாம் தினமும் இரவினில் 1/2 தேக்கரண்டி தண்ணீரில் கொதிக்க வைத்து குடித்து வந்தாலே ஒரு சில மாற்றங்களை நாம் காண முடியும். அதே போல மலம் இறக்குவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய மூலிகை நிலாவாரையும் ஆகும். இந்த நிலாவாரையும் கடுக்காயும் சேர்த்து இரவினில் சாப்பிட்டு வந்தால் இன்னும் சில மாற்றங்களை காணலாம். இரவு சாப்பிட்டு 30 நிமிடம் கழித்து 1 ஸ்பூன் சூரணத்தை நாம் இந்த வெந்நீரில் குடித்து வந்தால் நமக்கு எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் வீட்டிலேயே நமக்கு இதற்கு நோய்க்கான தீர்வைகளை நாம் காண முடியும்.